ஹலோ ஹாய். இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கு பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில். இந்த மெசேஜ் வந்துட்டு நிறைய பேர் என்னோடய கிளைண்ட்ஸ், நீங்கள் டவுட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கலாம், சில பேர் கேட்டும் இருக்கீங்க. இது நான் ஒவ்வொருத்தருக்கா நான் சொல்கிறதுக்கு ஒரு வீடியோலேயே நம்ம தெரியப்படுத்திடலாம். சில பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு டிப்ரெஷன் லெவலில் நீங்கள் சில பேர் வந்து இந்த மைண்ட் தாட்லேயே போயிட்டுருக்கிறீங்க. அது என்ன விஷயம்னா, ஏஞ்சல் நம்பர்ஸ். ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி ஆகுது. அது வந்து நம்ம எல்லா டைமுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம யோசிக்கிறோம், நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம காட்கிட்ட சில சயின்ஸ் கேட்டிருக்குறோம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர் நம்ம பார்க்கும்போது அதுக்கு கனெக்டடாக ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு சில சயின்ஸ் நமக்கு கிடைக்குது. நம்ம ஓகே, நம்ம இப்போ ஒரு ஹோப் கிடைக்குது, நமக்கு ஒரு வழி, நமக்கு ஒரு தைரியம் நமக்குள்ளே கிடைக்குது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கும்போது. இதுவே வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்றது ஒரு புது ட்ரெண்டாக இருக்குது, ரொம்ப நாளாகவே ட்ரெண்டாக இருக்குது இந்த விஷயமா. நான் என்னோடய கிளைண்ட்ஸ் சில பேர் என்கிட்ட பர்சனலாக ரீடிங்ஸ் எடுத்துக்கும் போது கேட்டிருக்கிறாங்க லவ் ரீடிங்ஸில். ஸோ நான் அந்த டைம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் சில பேருக்கு. சில பேருக்கு இன்னமும் அந்த டவுட்ஸ் இருக்குது. இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்றது நிறைய உங்கள் மைண்ட் பிரெயின் வாஷ் நிறைய ஆயிருக்கீங்கன்னு சில பேர். என்னோடய சில பழைய ரீடிங்ஸில் கூட நான் சொல்லியிருப்பேன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ட்வின் ஃப்ளேம்ஸ்ன்றது வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. சரி, ஓகே, சாரி, ஸ்டாப் ஆகிடுச்சு வீடியோ. ஒரு ட்வின் ஃப்ளேம்ன்றது வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இல்லையா. நான் சொன்னது நான் என்னோட பர்ஸ்பெக்டிவில், நான் புரிஞ்சிக்கிட்ட விதத்தில், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதத்தில் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது சில பேருக்கு ஓகேவாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி, நான் வந்துட்டு ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டாம். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம், சரியா, உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சு தான். ட்வின் ஃப்ளேம் வந்துட்டு லைக் எல்லாருக்கும் கிடையாது. சோல்மேட்ன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்வின் ஃப்ளேம் ஒருத்தவங்க வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ட்வின் ஃப்ளேம் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே வந்து மைண்டை ஒரு செட் பண்ணிட்டீங்க. ட்வின் ஃப்ளேம் நமக்கு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கும், நமக்கு ஒரு ட்வின் ஃப்ளேம் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ட்வின் ஃப்ளேம்ன்றது லவ்வர் மட்டும் கிடையாது, சரியா. அது ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய பேரண்ட்ஸ் கூட நமக்கு ஒரு நல்ல ட்வின் ஃப்ளேம் மாதிரி, ஒரு நல்ல நம்மளை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறவங்க, ஒரு நல்ல ஒரு ஒரு புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு பர்சன், அது மாதிரி கூட நிறைய ட்வின் ஃப்ளேம்ஸ் இதெல்லாம் சேர்க்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் ஒன்லி லவ்வர் மட்டும் ட்வின் ஃப்ளேம் கிடையாது, சரியா. இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னு சொல்கிறத எல்லாருமே சொல்கிறத நிறுத்துங்க தயவு செஞ்சு. நிறைய ரீடிங்ஸ் பார்த்து பார்த்து ரொம்ப மைண்ட் இதாகி கிடக்குறீங்க நீங்கள் எல்லாருமே. நீங்களாக ஒரு முடிவுக்கு வராதிங்க ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கு. நீங்கள் அடிக்கடி 369 பார்க்குறீங்க, 69 பார்க்குறீங்க, 96 பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்கன்னு உங்களை வந்துட்டு ஒரு குறிப்பிட்டு சொல்கிறது கிடையாது. நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்டட் ஆகுறீங்க. நிறைய டிவைன்லி சில விஷயங்களை உங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவலி சில பேர் நீங்கள் எடுத்துக்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. நீங்கள் கடவுளோட நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க சில விஷயங்களில். நீங்கள் ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்க. நீங்கள் நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நாலேஜ் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்க. அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவலி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சரி, ட்வின் ஃப்ளேம்ன்றது வந்துட்டு அதுக்கான ஒரு நம்பர் 369 6996ன்றது நான் எப்போவுமே நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இருக்கலாம் சில பேர் பண்ணியிருக்கலாம், அதுக்குன்னு சில மெத்தட் வேறு மாதிரியும் இருக்கலாம். நான் இந்த நம்பர் தான் அப்படின்னு நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி தான்றது டிசைட் பண்ண முடியாது. மேபி நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு உங்களை வந்துட்டு யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் உங்களை வந்துட்டு வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க, உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுறாங்க நல்ல விதத்தில். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் அடிக்கடி தெரிகிற நம்பர்ஸாக இருக்கும். முதல்ல லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் ட்ரீம்ஸ் உங்கள் கோல்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர்ஸ் தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. அது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கிறதுன்றது ஒரு முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே வந்துட்டு நீங்களாக ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்காதீங்க.
நான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கேன், நான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறேன்றது 110111 சொல்லும் போது ஓகேவா? இப்போதைக்கு என்னால் இப்படி தான் சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு புரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 1 2 3 3 6 9ன்றது ஒரு 99, ஒரு மேஜிக்கல் நம்பர். இந்த மேஜிக்கல் நம்பர் இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யூனிவர்ஸ் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமா. அதை வச்சு நிறைய பேர் நம்மளுடைய ட்ரீம்ஸை வந்துட்டு நம்ம 369ல் வந்துட்டு நம்ம எழுதி அந்த மாதிரி பண்ணுற மெத்தட்லாம் இருக்குது மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு. அதுக்காக நம்ம வந்து இது வந்து ட்வின் ஃப்ளேமோட ஒரு நம்பர்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட ட்ரீம்ஸ் நம்ம என்னெல்லாம் நம்ம ஆசைப்பட்றோமோ, நம்ம கோல்ஸ் அடைய ஆசைப்பட்றோமோ, நம்மளோட ட்ரீம்ஸ். அதனால் நல்ல விஷயங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் நம்மளுடைய ட்ரீம்ஸ் நம்மளோட கோல்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஏஞ்சல்ஸ் சொல்கிறதும் நம்ம யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட பேசுகிற அந்த லாங்குவேஜ் தான் இந்த நம்ம நம்பர்ஸ் பார்க்குறது. இந்த விதமான நம்பர்ஸ்லாம் பார்க்குறது சில சயின்ஸ் நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்கறது. ஏஞ்சல்ஸ் பேசுகிற லாங்குவேஜும் இந்த மாதிரியான சயின்ஸ் மூலயமா தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க. எப்பவுமே நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் ரொம்ப ஒரு அப்சஸ்ட் ஆகிடாதுங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் மேலே. சரியா? டேக் கேர்.